பயில்வண்ணே, நம்மளாம் நல்லா தானே பழகியிருக்கோம், நம்மளாம் நடிச்சிருக்கோம்ல ஒன்றா வெளியூர்லாம் போய். ஆ, அதில் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, வெளியூர் போகிறாரு, தப்பு பண்ணுறேன், என்னங்கடா இது, எல்லாத்துக்குமே சாட்சி வச்சுக்கிட்டு பண்ணணும் அப்படி. ராதரவி கெட்டவத்தை பேசுகிறார் தானே, ஒரு படம் ஃபுல்லாக பேசியிருக்காங்கய்யா, போய் பாரு. நீ எதை எதை கெட்ட வார்த்தை பேசுகிறேன்னு சொன்னி, ஒரு ஆதாரிய ஒரு படமே எனக்கு பதில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மெட்ராஸ் பாஷை சொல்லியிருக்காங்களா இல்லையா? சென்சார் பார்த்துட்டு வெரி குட், ஏ அடல் சொல்லி கொடுத்துருக்கானா இல்லையா? நியாயம் நிரூபிச்சிருக்காங்க அந்த டைரக்டர். ஐ அப்ரிஷியேட் வெற்றிமாறன். திருநெல்வேலி பாஷை பேசுகிறான் தேவமாறன், கேள்வி என்ன நினச்சிட்டு இருக்க, சொல்ல மாட்டோமா? அது மாதிரி தான் மெட்ராஸில் இருக்கிற இந்த ஸ்லம்மில் இதுதான் பேசுவாங்கன்னு சொன்னார். அதுக்காக நான் பாராட்டுறேன் அவரை. என்னை போயிட்டு ராதாரவி கிட்ட வந்து பேசினேன், ராதாரவி கிட்ட நான் சுத்த எழுத்தெல்லாம் சொல்கிறேன். மயிறு என்பது சுத்தமான எழுத்தல் இல்லையா, தமிழ் இல்லையா? அது ரோமம்னு சொல்கிறதுக்குள்ளே கிழிஞ்சு போயிடும். நீ போய் சிலோனில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போயிரு. இல்லையா, அங்கேயும் தமிழில் தான் பேசுகிறான்னு சொன்னான். நான் கேட்டேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன், சிரிக்கிறான். எப்படி ஏன்னா இதை சாப்பிட முடியும் இந்த ஐஸ்கிரீமை? நான் சொல்ல உங்களுக்கெல்லாம் தெரியும் என்ன அதை கேட்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஒரு ஒரு கேவலமான விஷயம். இந்த கேவலமான விஷயத்தை தயவுசெய்து பத்திரிக்கை நண்பர்கள் உங்கள் எல்லோருடைய பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன். நான் ஒரு சகோதரனாக கேட்குறேன், எவ்வளோ பெரிய ஆள் இவன், நல்ல எவ்வளோ பெரிய ஹீரோ, எவ்வளோ பெரிய குடும்பம், அவன் பிள்ளை எவ்வளோ பெரிய ஹீரோ. எனக்கு ஃபேமிலி இருக்குல்ல, என் மனைவி கஷ்டப்படுவாள், என் பொண்ணு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க வீட்டில் சொன்னோன்னு, அது போய் சொல்லிட்டாங்க என் பொண்ணுக்கிட்ட. என் பொண்ணு இல்லை, டாடி நல்ல தைரியமாக பேசுங்க. என்ன எது? தியாகராஜா அங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தைரியமாக பேசுங்க. அவங்ககிட்ட தைரியத்துக்கு என்ன பஞ்சமா என்ன? ஆனால் விடாதீங்க, கூட இருங்க எல்லாரோடையும், இல்லை உதவி செய்யுங்க, போய் இருங்க, நில்லுங்க, நீங்கள் தானே ஆபத்து பந்தவனாக இருப்பீங்க, போய் நில்லுங்கன்னு சொன்னாங்க. எதுக்கு சொல்கிறேன்னு, இதெல்லாம் ராங் ராங் மெசேஜ், வெளியே விடாதீங்க, ஒரு நல்ல குடும்பத்தை கெடுக்காதீங்க இப்படிலாம். இப்போ ஒன்றும்ல, அந்த கம்ப்ளைண்ட் யார் பண்ணாலும் சரி, இந்த 10 பொருத்தம் பார்க்குற மாதிரி பார்த்தோம்னா எத்தனை பொருத்தம் சரியாக இருக்கும் இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி 10 பொருத்தம் பார்க்குறோம். அதே மாதிரி இனிமேல் வந்து யாராவது லேடி ஆக்டர் வந்து நடிக்கிறாங்க கொடுறாங்கன்னு சொன்னால் 10 பொருத்தம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஜென்யூனிட்டி பார்க்கணும், நல்லா கரெக்டாக இருக்கா? ஆ, ஜெர்னிட்டி பார்த்தா என்ன வருது? இதெல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்ச காலங்கய்யா. இப்போ எல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காலங்கள். இது எது அசிங்கமாக எடுத்துக்கிறாங்களோ, அது கோவில்களில் இல்லாத சிலைகளா? எத்தனையோ சிலைகள் இருக்குது, அதை நம்ம அசிங்கமாக பார்த்ததே இல்லையே. அதை கலை நுணுக்கத்தோடு பார்க்குறோம். 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி ஒரு சிலை செய்திருக்கிறார்கள், அப்படி தானே ரசிக்கிறோம். செஞ்சவனை போய் அதே எவ்வளோ திமிர் இருந்தால் இப்படி செஞ்சுருப்பான் இவன், அவனை கைது பண்ண வேண்டும், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா சிற்பல் அடிக்கிற மாதிரி இருக்கிறது எல்லாம் இருக்கும். ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்காரன் என்ன செய்வான்? எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே போட்டிருக்காங்க அந்த சிலையெல்லாம். என்ன ஒன்று, நீங்களாம் ஹெல்ப் பண்ணுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் நான். ஏன்னா இது டெஃபினட்டாக இது வந்து பிளாக்மெயிலிங்கில் வந்து விடும். நீங்கள் இப்படி என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எல்லோரும், இட் லீட் டு பிளாக்மெயிலிங். மீட்டுன்னு ஆரம்பித்த பெண்மணியை பார்த்துருப்பீங்க நீங்கள் பத்திரிக்காரங்க, நானே பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்களா? அமெரிக்காவில் ஆரம்பித்த பெண்மணியை, அது கருப்பர் இனத்தை சேர்ந்த பெண்மணி. அது எதுக்கு ஆரம்பித்ததுன்னா, மீட்டு எங்கள் இனத்தை கேவலப்படுத்துகிறார்கள் வெள்ளைத்தோல் உள்ளவர்கள், அதற்காக ஆரம்பிக்கப்பட்டது மீட்டு. பேசிக் தெரியாமல் நீங்கள் மீட்டு ஆரம்பித்தது பூரா பெண்களுக்கு பாதுகாப்பு, அப்படியல்ல ரேசஸ் பாதுகாப்பது. தாழ்த்தப்பட்டவர் என்ற நிலையில் இருக்கும் எங்களை இப்படி பண்ணார்கள், தந்தை பெரியார் ஆரம்பிச்சார் இல்லைங்க, அதான் மீட்டு. சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு, பெண்களுக்கு சமத்துவம் வேண்டும் என்று கூறினார் தந்தை பெரியார்.
அவர் இருந்தால் இப்போவே சொல்லுவார், வேணவே வேணாம் நான் சொன்னது தப்புடான்னு. ஏன்னா அது அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. நான் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக இருக்குமா எப்படின்னு புரியல. நாங்கள் படத்தில் நடிக்க வரும்போது நீ நல்லா நடிக்கிறியான்னு தான் கேட்க முடியும், நல்லா டான்ஸ் ஆடுதான்னு பார்ப்போம். ஃபைட்டு தெரிஞ்சால் ஃபைட்டு தெரியுமா, ஸ்விம்மிங் தெரிஞ்சால் ஸ்விம்மிங் தெரியுமா, இல்லை எனக்கு ஹார்ஸ் ரைடிங்லாம் தெரியும், எல்லாம் ரைட்டு எல்லாம் கேட்போம் நாங்கள். அப்போ நாங்கள் கேட்காம விட்டதெல்லாம் என்ன தெரியுமா, வெர்ஜினிட்டி பற்றி கேட்டு தான் என்ன வருது. ஒருவேளை அதை கேட்டு தான் சேர்க்கணும்னா அப்படியும் சேர்க்குறோம், எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த தொல்லை வேணான்றதுக்காக தான் சொல்கிறேன். எதுக்குப்பா அவன் நம்மளும் பொம்பளைங்களுக்கு ஏதோ விரோதி மாதிரி எல்லோரும் நினைக்கக்கூடாது. நாங்கள் பெண்களுக்கு விரோதி இல்லை. எனக்கு நான் ஒரு தகப்பன் இல்லையா, என்னை கேட்டாங்க கேள்வி, தகப்பனாக இருந்து சொல்லுங்கன்னு. தகப்பனாக இருந்தால் என் பொண்ணை தனியாக விட மாட்டேன், தனியாக விட்டால் நம்பிக்கையாக இருந்தால் தான் விடுவேன், அப்படி இல்லைன்னா நான் கூட போவேன். இது தகப்பேன், ஆனால் தகப்பன்ற முறையில் தான் சொல்கிறேன். ஏன்னா அந்த குழந்தை நல்ல பொண்ணு, யாரோ தூண்டி விடுறாங்க அது வேறு விஷயம், தயவுசெய்து வேணாமா இதெல்லாம். யாராவது தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, அவங்கவுங்க தச்சுக்கோங்க, நீ மாட்டிக்குவேன், தேவையில்லைம்மா. பாஸ்போர்ட் தேடிட்டு இருக்கோம், நான் நிறைய வீடு மாற்றிட்டேன், என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை. என்னம்மா எல்லாருமே முட்டாளை நினச்சிக்கிட்டு இருக்கா, இவ்வளோ பெரிய கூட்டத்தை முட்டாளை நினச்சா எப்படி. இப்போல்லாம் போய் பாஸ்போர்ட் வேணும் நம்பர் டொப்புன்னு தட்டுறான், சரித்திரத்தை எடுத்துடுறான் அம்மாவனை, எந்த ஆண்டு எடுத்த, எந்த ஆண்டு போ யூஸ் பண்ண, எந்த ஆண்டு எக்ஸ்பைரி ஆச்சு, உன்னை டீபோர்ட் பண்ணாங்களா இல்லையான்றது வரைக்கும் எடுக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன் உனக்கு ஐடியா கொடுக்குறேன், கோ டு த பாஸ்போர்ட் ஆஃபீஸ், உன் நம்பரை கொடு, எடுப்பாங்க கம்ப்யூட்டரில் கம்ப்ளீட்டாக. நீ எத்தனை வாட்டி போயிட்டு வந்த ஊருக்கெல்லாம் எல்லோரும் எல்லாம் எடுத்துருவாங்க டீட்டெயில். எல்லாம் நாங்களாம் பிளான் பண்ணிகிட்ருக்கோன்னு நான் சொல்கிறேன். வழக்கறிஞராக நான் இருந்திருக்கேன் அந்த காலேஜில், அவங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இந்த ஒரு ஏழு பெண்கள் எட்டு பெண்கள் இது எட்டு பேர் சேர்ந்து ஒரே ஒரு குழந்தைய போய் கெடுத்தானுங்கல்ல, அவங்களுக்குலாம் ஆஜராக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க வழக்கறிஞர். அது மாதிரி சொல்கிறேன், தயவுசெய்து டோன்ட் கிவ் ராங் ஐடியாஸ், யாருக்கும் கொடுக்காமல் இந்த மாதிரி அக்க போகிறா வரமாட்டோன்னு சொல்லிட்டு. ஏன்னா பொய்யான கருத்துக்களை சொல்கிறதில் யாருமே ஆதரவு தெரிவிக்காதீர்கள் என்பது தான் சொல்கிறேன்.